வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பெப்பர்ஸ் டிவி அண்ட் பர்ல் நியூஸ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்களோட கீர்த்தனா புகழ்ந்து வந்திருக்கேன். முதல் கடிதத்தை படிமா. ரெண்டு இயர்ஸ் சேர்ந்தா சூப்பர் ஹிட் தானே கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப சூர்யாவும் செல்வராகவும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. அதாவது சூர்யாவோட 36வது மூவியை வந்து செல்வராகவன் தான் டிரெக்ட் பண்ண போறாரா. இப்ப வந்து விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வந்து தானா சேர்ந்த கூட்டம் படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் தான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஜான்வரி மந்த், அதாவது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்ததா வந்து செல்வராகவனோட படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. சோ அந்த ப்ராஜெக்ட்ல சூர்யா நடிக்க போறதுனால இப்ப சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன்னா செல்வராகவனோட டைரக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சூர்யாவோட ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. சோ இந்த ரெண்டு எஸ்எஸ் சேர்ந்து அந்த படம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் தானே ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சாரும், அதை வழங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ராஜீவ் மேனனோட படம் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ராஜீவ் மேனன் வந்து ஏற்கனவே மின்சார கனவு, அதுக்கப்புறமா கண்டுகொண்டேன் இந்த ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா இவர் ஒரு படத்தை இயக்க போறதா சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 18 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஆனா அந்த படம் வந்து இல்ல கைவிடப்பட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அதோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் வந்து சர்வம் தாழமயம். அண்ட் இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தான் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மியூசிக் பேஸ் பண்ண படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல மட்டும் கிட்டத்தட்ட 9 பாடல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் தலையில ஒரு எலும்பு கம்பளத்தை வச்சுக்கிட்டு தினமும் அபியாசம் பண்ணுவேன். நான் பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழாது. இந்த படத்துக்கு இசையமைக்க போறது ஏஆர் ரஹ்மான் சொல்லிருக்காங்க. ராகத்தை ஆலாபனை செஞ்சு துரகுணா இட்டுவண்டி சேவா பாடி முடிக்கிற வரைக்கும் என் முகத்துல ஒரு சேட்டை இருக்காது. சோ இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நவம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அவர் கையில வந்து எக்கச்சக்கமான படங்கள் போய்கிட்டு இருக்குது. எப்படி இந்த பிஸி ஷெட்யூல்ல இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ராஜீவ் மேனன் படம்னா சும்மாவா? ராஜீவ் மேனன் படத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிவி தரப்பிலையும் பேசிட்டு இருக்காங்களா. சோ பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த படம் என்ன அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுன்னு சொல்லி. கலரி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரா மம்முட்டி? மம்முட்டி வந்து கிட்டத்தட்ட இப்ப அவர் வந்து எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சு முடிச்சுட்டாரு. அவர் நடிக்காத ரோல்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்ப அடுத்ததா ஒரு சரித்திர படத்துல நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. சரித்திர படம் எடுக்கிறதுங்கிறது டிரெக்டருக்கு எந்த அளவுக்கு சவாலோ அதே மாதிரி அந்த படத்துல நடிக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸுக்கும் அதை விட எக்கச்சக்கமான சவால்கள் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குதிரை ஓட்டுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், வால் சண்டை எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், கத்தி சண்டை எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், அம்பெய்யறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாதான் ஒரு சரித்திர படத்துல நடிக்க முடியும். நாங்க ஒண்ணு சும்மா தொழில் உனக்கு கராத்தே தெரியுங்கிற விஷயத்த ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்லை. மகேஷ் பாபு கூட மோதியே தீர்வேன்னு சொல்லிருக்காராம் அல்லு அர்ஜுன். அந்த அளவு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்கிற படம் தான் நான் பேரு சூர்யா. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்குது. ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க April 27th ரிலீஸ் பண்ண போறதா. அதே மாதிரி இப்ப மகேஷ் பாபு வந்து ஸ்பைடர் படத்துல நடிச்சு முடிச்சுட்டு இப்ப வந்து அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத் அணி நேனு. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் April 27th தான் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. யூஸ்வலா வந்து ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் படத்தையும் வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா விட்டு கொடுத்துக்குவாங்க. ஏன்னா படத்தோட வசூல் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால. சோ இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட படமும் April 27th ரிலீஸ் ஆகிறதுனால அல்லு அர்ஜுன் கிட்ட போய் நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க நீங்க வந்து வேணும்னா டேட்ஸை மாத்தி வைங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு வந்து அல்லு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நாங்க தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் April 27th ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. அப்படியே மாத்துறதா இருந்தாலும் சரி அது மகேஷ் பாபுவோட டீம் தான் மாத்தறோம். சீச்சி ரோசமா அவனுக்கா? இப்ப வந்து அவங்களோட டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட டேட்டை மாத்தி வச்சேன் அப்படின்னா அவரை பார்த்து பயந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி என்னால செய்ய முடியாது. என் படத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க கண்டிப்பா April 27th தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அல்லு அர்ஜுன். முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன்.
என்னோட சினிமா கரியர்ல இது ஒரு மைல் கல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்களா கேதி சுரேஷ். இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சனா. கேதி சுரேஷ் வந்து ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு ரெண்டுலயுமே கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தானா சேர்ந்த கூட்டம், அதுக்கப்புறமா சண்டை கோழி டூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி டூல நடிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தெலுங்குலயும் ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பவர் ஸ்டார் பவன் கல்யாண் கூட ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஈரோப்புல நடந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறுலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டுலயுமே முன்னணி ஹீரோக்கள் கூட நான் நிறைய படத்துல நடிச்சிட்டு இருக்கேங்கிறத எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏற்கனவே தெலுங்கு ரசிகர்கள் என்னோட நடிப்பை பார்த்து ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. நேனு சைலஜா, நேனு லோக்கல் இந்த ரெண்டு படமுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. இதனால தெலுங்குல எனக்கு தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகாநதிங்கிற படத்துல வேற நடிச்சிட்டு இருக்கேன். இந்த படம் தமிழ் தெலுங்குன்னு சொல்லி ரெண்டு மொழிகளிலுமே உருவாகிட்டு இருக்குது. இந்த படத்துல நடிக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கண்டிப்பா இந்த படம் வந்து காலகாலத்துக்கும் பேசப்படும் அப்படிங்கறதுனால என்னோட சினிமா கரியர்ல இந்த படம் ஒரு மைல் கல் அப்படின்னு சொல்லிருக்காங்களா கீர்த்தி சுரேஷ். லுக் சிஸ்டர், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. பட்டர்ஃப்ளைல இருந்து பறந்து போயிட்டாங்களா எமி ஜாக்சன். ஐ படத்துக்கு அப்புறமா 2.0 படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எமி ஜாக்சன் எப்படி காத்துட்டு இருக்காங்களோ அது மாதிரி உலக அளவுல வந்து எல்லா ரசிகர்களுமே காத்துட்டு இருக்காங்க இந்த படத்தை பாக்குறதுக்காக. இப்போ அடுத்ததா வந்து இவங்க தொடர்ந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஹாலிவுட்ல வந்து ஒரு சீரீஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சீரீஸ்ல இப்ப ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்களா, ஏன்னா அந்த சீரீஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சோ அதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனா இவங்க ஏற்கனவே வந்து கன்னடத்துல வந்து குவீன் படத்தோட ரீமேக்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க வந்து குவீன் படத்துல வந்து அந்த ஃப்ரெண்ட் ரோல்ல நடிக்கிறதுக்காக தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கன்னடத்துல வந்து அந்த கங்கனா மலையாளத்துல விட எனக்கு தெலுங்குல நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திரையுலகத்துல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வானந்த் தான். அவர்கிட்ட நான் வந்து திரையுலகத்துல இருக்கிற அனுபவத்தை பத்தி மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நான் அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நாங்க ரெண்டு பேருமே அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க பாய்ஸே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, அப்புறம் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட். இத சொன்ன உடனே எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே. இல்ல அவங்க உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ எப்படியாவது ஊறி அதை பெருசாக்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல தெரிஞ்சிடும் அவங்க உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டு ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துரு. மோகன்லால் பீமனா களமிறங்கிறது உறுதினு சொல்லிட்டாங்களா. இப்ப மோகன்லால் வந்து ஒடியன் படத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து அவரோட கரியர்லயே இந்த மாதிரியான ஒரு ரோல்ல நடிச்சது இல்லன்னு சொல்லிருக்காரு. என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மெஜிஷியனா நடிக்கிறாரு. நல்ல விஷயம், சரியா வருமா. இந்த படத்துக்காக எக்கச்சக்கமா வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்ரீகுமார் மேனன் தான் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா மகாபாரதத்தை எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. இந்த சரித்திர படத்துல நடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இந்த படத்துல வந்து பீமன் கேரக்டர்ல தான் வந்து மோகன்லால் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இதோட அறிவிப்பு வந்து ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இதை பத்தின எந்த விஷயமும் வெளியே வரல. ஒருவேளை இந்த படத்தை வந்து டிராப் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1000 crore அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான், இந்த 1000 crore எல்லாம் வச்சு எப்படி மலையாள இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அந்த தகவலை உறுதி செஞ்சிருக்காங்க. நாங்க வந்து இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருந்தோம், இதோட செட்ஸ் எல்லாம் நாங்க போட்டு முடிக்க போறோம், ஆல்மோஸ்ட் கண்டிப்பா இந்த படத்தை வந்து நாங்க எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தையும் யார் டிரெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகுமார் மேனன் தான். சோ ஒடியன் படம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சொல்லிருக்காங்க. அப்படியே ஐயனாரே, நினைச்சதெல்லாம் நடக்கணும்ப்பா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மோகன்லால் பீமனா எந்த அளவுக்கு கலக்குறாருன்னு.
கடலுக்கு அடியில போட்டோ ஷூட் நடத்திருக்காங்களா ஸ்ரேயா. ஸ்ரேயா வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல இப்ப வரதே கிடையாது. கடைசியா வந்து சிவாஜி படத்துல நடிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட யாரு மனசுலயுமே அது பதியவே இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் சிவாஜி கேர்ள் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரேயா தான். ஸ்ரேயாக்கு இப்பயும் வந்து அதே மவுஸ் தான் இருந்துகிட்டே இருக்கு. மத்த மூவிஸ்லயும் அவங்க நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் டவுனா தான் இருக்குது. ஆனா இப்போ இந்த மார்க்கெட்டை சூடு பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படின்னா கடலுக்கு அடியில பிக்னி டிரெஸ் போட்டு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் போட்டுட்டு எப்படித்தான் வெளியே போறீங்க எனக்கு தெரியல. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்னி போட்டோ ஷூட் அதுவும் கடலுக்கு அடியில எல்லாம் எடுக்கிறது அப்படின்னா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. இவரும் வந்து ஹாலிவுட் போட்டோகிராஃபர்னு தான் சொல்றாங்க. அவங்கள வச்சுதான் இந்த மாதிரி கடலுக்கு அடியில ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. இந்தோனேஷியால ஒரு தீவுல முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். நிக்கி கல்ராணி வந்து டார்லிங் படத்துல அறிமுகமானாங்க, அதுக்கப்புறமா டார்லிங் ஆஃப் தமிழ்நாடாவே மாறிட்டாங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து அவங்க தோல்வியும் பார்த்திருக்காங்க, வெற்றியும் பார்த்திருக்காங்க. கடைசியா வந்து ஹரஹர மகாதேவகி அப்படிங்கிற அடல்ட் காமெடி மூவில நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து கௌதம் கார்த்திக் இன்னொரு அடல்ட் காமெடி மூவில நடிக்கிறதா இருந்தாங்க, அதே டிரெக்டர் கூட சேர்ந்து. சோ அந்த படத்துல வந்து நிக்கி கல்ராணி தான் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நிக்கி கல்ராணி அந்த படங்கள்ல எல்லாம் நல்லா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிக்கி கல்ராணி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு என்னுடைய இந்த அடல்ட் இமேஜ் நான் மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இனிமே அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு படம் நடிச்சதுல இருந்தே தொடர்ந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்டிருந்திருக்காங்க. ஏன்னா இருட்டு அறையில் முரட்டு குத்து அந்த படத்துல வந்து கௌதம் கார்த்திக் கூட கண்டிப்பா நிக்கி தான் ஜோடி சேருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எந்த படத்துலயுமே நான் கமிட் ஆகல. இப்ப அடுத்ததான் கலகலப்பு 2 படத்துல தான் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். என்ன இந்த படத்துல வந்து அடல்ட் காமெடி கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தோட வந்து உட்காந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா என்னோட இமேஜ நான் இந்த படம் மூலமா மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்களா நிக்கி. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாராம் வடிவேலு. வடிவேலோட ஸ்க்ரீன் பிரசன்ஸை எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அவர் வந்து நல்ல படங்கள் கொடுத்து 6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவருடைய படங்கள் அதாவது அவருடைய நகைச்சுவை தான் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமானது மீம்ஸ் தான். அந்த மீம்ஸ்க்கு வந்து மொத்த குருவே வந்து வடிவேல் தான். வடிவேல் இல்லைன்னா அதை வந்து செய்யவே முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்ததான் வந்து இம்சை அரசன் 24 புலிகேசி அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து சிம்பு தேவன் தான் வந்து டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை சங்கர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு இவர் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படம் எப்படியும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாதான் இவருக்கு சினிமால ஒரு மறுவாழ்வு கிடைக்குங்கிற நிலைமை இருக்குது. சோ அதனால இவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாரா இல்ல அப்படின்னா அவரால் முடியலையா அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர் வந்து போய் இவர்கிட்ட ஏதாவது சீன் சொன்னா கூட இல்ல இந்த சீன் இப்படி வேண்டாம், வேற மாதிரி மாத்துங்க, அந்த மாதிரி மாத்துங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா வந்து டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காரா. இதனால டைரக்டர் ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. சோ இதை பார்த்த ப்ரொடியூசர் சங்கர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மேல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இவங்களை வச்சு படம் எடுத்தா வேலைக்கே ஆகாது, இந்த படத்தை எப்படியாவது டிராப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாராம். சோ இது வந்து வதந்தியா இல்லாட்டினா நிஜமானு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் சினிமா வட்டாரத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் சங்கர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல போய் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததாவும் அவருக்கு கொடுத்த சம்பளத்தை திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறமா இந்த படத்தை வேற யாரையாவது வச்சுதான் நாங்க டிரெக்ட் பண்ண போறதாவும் பேசிட்டு இருக்காங்களா. ஆனா இப்போதைக்கு வடிவேலோட மார்க்கெட் ரொம்பவே டவுனா இருக்கிற இந்த டைம்ல அவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பண்ணா மறுபடியும் சினிமா ரசிகர்கள் ஏமாந்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு, நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். சன்னி லியோனுக்கு ஷாக் கொடுத்துட்டாங்களாம் தெலுங்கு ரசிகர்கள். சன்னி லியோனுக்கு வந்து வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களை நடிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் கூட நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணாவது போல்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணது உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து கொச்சின்ல கடை திறப்பு விழாக்கு போயிருக்காங்க. அங்க இவங்களை பாக்குறதுக்குன்னே ரசிகர்கள் எல்லாருமே வந்து முண்டி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியத்துல இருந்திருக்காங்க. மலையாளத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பேர் எனக்கு ரசிகர்கள் இருக்காங்களா எனக்கு அதுவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து பாலிவுட்ல மட்டும்தான் இது வரைக்கும் நடிச்சிருக்கேன், இதுக்கே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத என்னால நம்பவே முடியலன்னு அப்பயே அங்கேயே பதிவு செஞ்சிருந்தாங்க. டாக்டர் ராஜசேகர் நடிச்சிருக்கிற படம் தான் கர்டவேகா. இந்த படத்துல ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல போய் இவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் இவங்களுக்காக எக்கச்சக்கமான ரசிகர்கள் இவங்களை பாக்குறதுக்குன்னே போயிருந்திருக்காங்க. அங்க இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவ்வளோ தூரம் கத்தி கிளாப்ஸ் பண்ணி விசில் அடிச்சு அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க. ஸோ இதை பார்த்து மறுபடியும் வந்து சன்னி லியோன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு, தெலுங்குலயும் எனக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல இருந்து என்ன நினைக்கிறேன், உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா.
எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, தொடர்ந்து உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சன்னி லியோன். தர்காக்கு போயிருக்காங்களா சிவகார்த்திகேயனும் நயன்தாராவும். சிவகார்த்திகேயனும் நயன்தாராவும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வேலைக்காரன். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்குது. இந்த படத்துக்கு வந்து சில பேர் டப்பிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க லாஸ்ட் செட் ஆஃப் ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல போய் பாடல்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க போயிருந்திருக்காங்க. அங்க பாடல்கள் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட படத்தோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அஜ்மீர்ல இருக்கிற ஒரு தர்கால போய் மொத்த படக்குழுவினருமே வந்து அவங்க தொழுகை செஞ்சிருக்காங்க. அதுல வந்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. எப்பயுமே வந்து பாலிவுட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, படங்கள்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்பெஷலா அஜ்மீர்ல போய் தொழுகை செஞ்சுட்டு தான் வந்து நிறைய பேர் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளவு ராசியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த படக்குழுவினர் அங்க போய் இவங்களும் தொழுகை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த படமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என் படத்தோட லீட் ரோல்ல நீ தான் கண்டிப்பா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரன் கௌதம் வாசுதேவ் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன் ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள் கையில வச்சிருக்காரு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்ஸை எனக்குன்னு தெரியல, ஆனா அடுத்ததான் இன்னொரு படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த படத்துல அனுஷ்கா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுஷ்கா வந்து பாகுபலி படத்துல பட்டையை கலப்பியிருந்தாங்க. அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாக்மதிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சுட்டாங்க தெலுங்குல. இந்த படத்துல ஒரு ஐஏஎஸ் கலெக்டரா வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தொடர்ந்து ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனனோட அடுத்த படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல் ஓரியன்ட் மூவிங்கிறதுனால இந்த படத்துல நடிச்சா நீதான் நடிக்கணும் அப்படினு சொல்லிட்டாராம் கௌதமோ. ஏங்க என்னங்க ஏதோ டீ பண்ண வேணும்ங்கற மாதிரி ரொம்ப ஈஸியா கேக்குறீங்க. சோ ரொம்ப நாளா வந்து பாக்மதி படத்துக்கு அப்புறமா அனுஷ்கா எந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படினு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு வழியா விடை கொடுத்துட்டாங்க. இந்த படத்துல, அதாவது கௌதம் வாசுதேவ் மேனனோட இயக்கத்துல தான் அடுத்ததா நடிக்க போறதா சொல்லிட்டாங்க அனுஷ்காவும். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, நச்சின நங்கூரம் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிருக்காங்க நஸ்ரியா. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும் நஸ்ரி. அதாவது சில பேர் தான் ஓவர் ஆக்ட் பண்ணா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி ஜோதிகாவோட ஓவர் ஆக்டிங் வந்து ரசிகர்கள் எல்லாருமே ரசிச்சாங்களோ அதே மாதிரி ஜெனிலியா லைலா இந்த பட்டியல்ல அடுத்ததா வந்து இணைஞ்சவங்க நஸ்ரியா தான். வெளியில் விசாரிச்சதுல நீ ஓவர் ஆக்டிங்கறாங்க. சில பேர் வந்து ஓவர் ஆக்ட் பண்ணா பாக்க சகிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க பண்ற ஓவர் ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருக்கும். நீங்க எப்போ வாங்குற சம்பளத்தை விட அதிகமா தான் நடிப்பீங்களாமே. சோ நஸ்ரியாக்குன்னு வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ நஸ்ரியா வந்து எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா வளர்ந்துகிட்டே போனாங்களோ அதே அளவுக்கு பீக்ல அடைஞ்ச உடனே உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஃபகத் ஃபாசில். அதுக்கப்புறமா சினிமால நடிக்கவே இல்லை. இதனால ரசிகர்கள் எல்லாருமே ஏமாந்து போயிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வேண்டாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நடிக்க வரலன்னு உடனே ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க எல்லாருமே. சோ இப்ப மறுபடியும் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நஸ்ரியா வந்து இல்ல நான் மறுபடியும் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப வந்து அஞ்சலி மேனன் இயக்கத்துல பிருத்விராஜும் பார்வதியும் நடிச்சிட்டு இருக்காங்க ஒரு படத்துல. சோ அந்த படத்துல நானும் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நஸ்ரியா. அது மட்டும் இல்லாம தமிழ் அண்ட் மலையாளத்துல பைலிங்குவல் மூவியா ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த படத்துல துல்கர் சல்மான் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த படத்துலயும் ஹீரோயினா நஸ்ரியா தான் நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. இதனால தெலுங்கு ரசிகர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மலையாளம் அந்த ரெண்டு மொழிகள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்படியே கொஞ்சம் தெலுங்குலயும் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. காலா கொஞ்சம் கால தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி. ரஜினி வந்து இப்போ 2.0 ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிட்டாரு. இந்த பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சை பார்த்து எல்லாருமே வந்து அசந்து போயிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவர் ரீசெண்டாக வந்து அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தப்ப எல்லாருமே போய் அவங்க கிட்ட கேட்டிருந்திருக்காங்க, எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும், காலாக்கு முன்னாடியே 2.0 ரிலீஸ் ஆயிடுமா இல்லை காலாக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பாரஞ்சித் வந்து இந்த படத்தை ஜான்வரிலேயே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெண்டு படமே ஒரே மந்த்ல தான் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி இந்த படம் முன்னாடி வந்துரும் அந்த படம் முன்னாடி வந்துரும் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரஜினி படம் ரிலீஸ் ஆனா போதும் அப்படினு சொல்லி ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரஜினி இப்ப என்ன பதில் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காலா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா 2.0 ரிலீஸ் ஆயிடும் அப்படினு சொல்லிட்டாரா ரஜினி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து எல்லா ஃபிலிம் அப்டேட்ஸையும் பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் உங்களுக்காக எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொண்டு வரும். அது வரைக்கும் டடா பாபாய் சைன் ஆஃப் சொல்றது கீர்த்தனா புகழேந்தி.